Bigg Boss show பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் கிட்ட இந்த ஷோக்கு நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு அப்படினு கூட சொல்லலாம். ஆனா இந்த சீசன் அதுக்கு விதிவிலக்காக அமைஞ்சிருக்குது. காரணம் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே ரசிகர்கள் மத்தியில இந்த சீசனுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படினா சொல்லணும். ஏனா ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேல போயிடுச்சு. இருந்தாலும் இதுல இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க் கிடையாது. வெறும் சண்டை மட்டும் தான் போயிட்டு இருக்குது. சோ இது ரசிகர்களை சுத்தமா டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கு அப்படினு கூட சொல்லலாம். நிறைய ரசிகர்கள் இந்த பிக் பாஸ் எல்லாம் பாக்குறத விட்டுட்டு மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ் பாக்குறதுக்காக போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த தமிழ் சீசன் வெறுப்பு கொடுத்திருக்குது. அதையும் மீறி தமிழ் சீசன் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போன வருஷத்துக்கு டெலிகாஸ்ட் ஆன சீசன் 3 பார்க்க போயிட்டாங்க. இருந்தாலும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸுக்கு ஒரு சிலருக்குன்னு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல போனா ஆரிய சொல்லலாம். ஏன்னா இவருக்கு உள்ள இருந்தும் வெளியே வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ்ல அதிகமாக டாஸ்க் இல்லாது இதுக்கு மிகப்பெரிய குறையாக சொல்லப்பட்டாலும் என்னதான் டாஸ்கே கொடுத்தாலும் இவங்க டாஸ்க்கை பண்ணாம அந்த டாஸ்க்லையும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு பலரும் தங்களோட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்க் மட்டும் இல்ல சில ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடக்கும். அதாவது பிக் பாஸோட சீசன் 10ல கண்டஸ்டண்டா கலந்துகிட்ட மோனாலிசாவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்குது. அதே போல அவங்களுக்கு திரும்பவும் மேரேஜ், அதாவது திருமண நாள் வந்ததுன்னா அப்போ மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ள நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே பிக் பாஸ் வீட்டில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நடந்ததுன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆனவங்க அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே இருக்கிறவங்களில் அறந்தாங்கி நிஷா, சம்யுக்தா, அதுக்கப்புறமா அனிதா. இதில் அறந்தாங்கி நிஷாவுக்கு இந்த சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே நடந்த மேரேஜை மறுபடியும் திரும்ப நடக்கிற மாதிரி அந்த மேரேஜை செட் பண்ணுவாங்க. சும்மா இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க இத்தனை வருஷமாக சேர்ந்து வாழ்ந்ததுக்கான அத்தாச்சி மாதிரியும் இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க், இதை டாஸ்க்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஜாலியான ஃபெஸ்ட்டு. அந்த நாள் முழுக்க ஒரு கல்யாணத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குமோ அதே மாதிரி விஷயங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் இந்த ஃபெஸ்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் மேரேஜ் மாதிரியான டாஸ்க்குகளும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்படுற டாஸ்க்குகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா பொம்மைக்கு தாலி கட்டுறது மாதிரி, அதாவது ஒரு ஆண் பொம்மையும் பெண் பொம்மையும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான இன்னும் வித்தியாசமான டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. அதோட இன்னும் பலவிதமான டாஸ்க்குகள் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த பிக் பாஸ்ல எந்த டாஸ்க் தான் கொடுக்க போறாங்க, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னும் தெரியல. ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு உண்டான இந்த சீசன் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரசிகர்கள் நிறைய பேரும் இதை வெறுத்துட்டேங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் உள்ளே இருக்க ஒரு சில கண்டஸ்டன்ஸுக்கு வெளியே இருக்க ரசிகர்கள்கிட்ட நல்ல ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரையாவது இறக்குனா நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வேற யாருமே இல்லை, விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பகல் நிலவு சீரியலில் ஹீரோவாக நடித்து பிரபலமான ஹசீம் தான். ஹசீம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், ஹசீம் ஏற்கனவே பிரியமானவர் சீரியல் நடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அங்கேருந்து வெளியாக காரணமே பெண்கள் விஷயத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது தான். அதுக்கப்புறமா பகல் நிலவு சீரியல் வந்ததுக்கப்புறமா கூட நடிச்ச சிவானி கூட நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கலைக்குட்டி சிங்கம் சீரியல் நடிக்கும் போது இவங்க குடும்பத்தில் பிரச்சனையாகி இவங்க மனைவி சிவானி கிட்ட சண்டை போட்டுட்டு, காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அசீம் அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு சிவானியை திருமணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளம்பிச்சு. இது மிகப்பெரிய அளவு சர்ச்சையை கிளப்புச்சு. அதுக்கப்புறமா டிவோர்ஸ் வாங்கி அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. சிவானியை நடிச்சிருந்தா அந்த சீரியலையும் நிறுத்தி சிவானி அந்த சீரியல் இருந்து வெளியேறிட்டாங்க. இப்படி இவங்க லைக் போயிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அசீமும் உள்ளே வந்தார்னா தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் கிரியேட்டாக இருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை இன்னும் நல்லா பயங்கரமாக ஆக்டிவாக வைக்கிறதுக்கு டாஸ்க் ஏதாவது கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான பர்சனை உள்ளே இறக்கி அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொளுத்தி போடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அசீம் உள்ளே வந்தார்னா அது கண்டிப்பாக சிவானியோட பர்சனல் லைஃபை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.